மலைகளை குடந்து விமான தளம் அமைத்து எதிரிகளை அலற வைத்த ஈரான் நாடானது மிகப்பெரும் மலைகளுக்கு அடியில் குடைந்து இகில் 44 என்ற மிகப்பெரும் இராணுவ விமான நிலையத்தை அமைத்து திறந்துள்ளது. இந்த விமான தளங்களை ஏவுகணைகள் மூலம் தாக்க முடியாது என்கிறது ஈரான். ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகள் அந்த மலைகளை உடைக்கும் வல்லமை வாய்ந்த குண்டுகளை சோதனை செய்தன. இதனை நன்கறிந்த ஈரான் அந்த குண்டுகளினால் கூட இதனை துளைக்க முடியாத ஆழத்தில் இந்த விமான தளத்தை வடிவமைத்து வசதியுள்ளது. இந்த நிலங்கள் சுரங்க வான்தளத்தில் விமானங்களை செலுத்தும் விமானிகளுக்கு சிறந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இந்த விமான தளத்தை திறந்து வைத்து ஈரான் மிகப்பெரும் மிரட்டலை விடுத்துள்ளது. மேலும் இதுபோன்ற நவீன முறையில் புதிய விமான தளங்கள் அமைக்கப்படும் என இராணுவ தளபதி வீராப்புடன் தெரிவித்துள்ளார். சினிமா காட்சிகளைப் போல இந்த நிய விமான தளம் காணப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேலின் கண்ணுக்குள் தற்பொழுது விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறது ஈரான். சுட்டு வீழ்த்தப்பட்ட சீனா பலூனை மீட்டுச் சென்ற அமெரிக்கா கடற்படை. அமெரிக்காவின் எல்லைக்குள் நுழைந்து முக்கிய அணு உலைகள் மற்றும் விமான நிலையங்களை கண்காணித்து படம் பிடித்து அனுப்பி கொண்டிருந்த சீனா நாட்டின் செய்மதி உளவு பலூனை அமெரிக்கா போர் விமானம் வானில் சீறி பாய்ந்து சுட்டு வீழ்த்தியது. இந்த செய்மதி பலூன் கடலுக்குள் விழுந்த நிலையில் அந்த பலூனை அவ்வாறே மீட்டுச் சென்றுள்ளது அமெரிக்கா கடற்படை. 6 அடி நீளமுள்ள இந்த பலூனை எவ்வாறு பறக்கப்பட்டது என்பது தொடர்பிலும் அவ்விதமான சக்தி வாய்ந்த கமராக்கள் தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்டிருந்தன என்பது தொடர்பிலும் விடயங்களை பெற்றுள்ளதாக அமெரிக்க இராணுவம் அதிரடியாக அறிவித்துள்ளது. சீனாவின் முக்கிய இரகசியங்களை அமெரிக்கா தன்வசப்படுத்திய நிலையில் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமெரிக்காவும் இவ்வாறு பலூன்களை தயாரித்து சோதனை செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சீனாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் தோல்வியாக பார்க்கப்படுகிறது. உக்ரைனுக்கு 178 சிறுத்தை டாங்கிகளை வழங்கும் ஜெர்மன் நாட்டினன் பலத்த இழுவறைக்கு பின்னர் தற்பொழுது 178 சிறுத்தை ஒன்றுரக டாங்கிகளை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. இவை கட்டம் கட்டமாக உக்ரைனுக்கு வழங்கப்படும் என ஜெர்மன் அறிவித்துள்ளது. இந்த விசேட முன்னணி தாக்குதல் டாங்கிகளை உக்ரைனுக்கு ஜெர்மன் வழங்குவதற்கு ரஷ்யா தொடர்ந்தும் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறது. அவ்வாறு இருந்தும் அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக ஜெர்மன் இந்த டாங்கிகளை உக்ரைனுக்கு வழங்க முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. துருக்கி சிரியா நிலநடுக்கத்தின் பலி எண்ணிக்கை 8000 உயர்வு. துருக்கி மற்றும் வடக்கு சிரியா பகுதிகளை இலக்கு வைத்து இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை 8000 மக்கள் பலியாகியுள்ளனர். மேலும் 10,000 மேற்பட்ட மக்கள் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் களமுனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டட இடிபாடுகளுக்குள் இருந்து பல 100 சிறுவர்கள் உயிரோடு முடிக்கப்பட்ட காட்சிகள் பார்ப்பவர்களை வியக்கவும் மிரளவும் கண்ணில் சொரியவும் வைத்துள்ளது. 2 நாட்களாக இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கிய சிறுவர்கள் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவ காணொலிகள் வைரலாகிய வண்ணம் உள்ளன. தமிழகத்தில் துப்பாக்கி முனையில் தமிழர்களை மிரட்டிய வடநாட்டவர்கள். இந்தியா தமிழகத்தில் வந்து குந்திய வடநாட்டு இராணுவத்தினர் அங்குள்ள தமிழர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இராணுவ அதிகாரி ஒருவர் நபர் ஒருவரை சுடுவதற்கு தனது கைத்துப்பாக்கியை எடுத்து மிரட்டும் காட்சிகள் ட்விட்டர் சமூக வலைத்தளத்தில் வெளியாகி மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அத்துமுறை வந்து குந்திய இராணுவத்தினர் மற்றும் வடநாட்டவர்களின் இந்த செயல்பாடு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலும் மிக பெரும் கொந்தளிப்பையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இவை எதிர்காலத்தில் பெரும் போராட்டங்களாக வெடிக்கலாம் என கருதப்படுகிறது.